ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்க விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எனக்கு வந்து ஸ்கேல்ப்ல இருந்து என்ன வரும், எனக்கு என்ன வைக்காம எனக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து என்ன வடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் நான் ஷாம்பு போட்டு குளிக்கினா கூட எனக்கு என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயிலி ஸ்கேல்ப் வந்து எதனால வருது, இதை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம் ஹேர்ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சொரிஞ்ச ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, புண்ணு மாதிரி இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் சரியாகல, ஈவன் நிறைய நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் சரியாகல, மெடிசின்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு வந்து என்ன சொல்கிறது தலையே புண்ணாயிடுச்சு அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் ஃபோட்டோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்றது மெக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்றது சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஹேர்ஃபால் இருக்கோ அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் ஹேர்ஃபால் இருக்குது அப்படின்றவங்க வந்து நம்ம டாக்டர் யூடியூப் சேனலே நிறைய ஹேர் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப், ஓகேங்களா, இந்த ஆயிலி ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா சீபம் ஃபார்மேஷனு, இது ஒரு கிளாண்டு, ஓகேங்களா. இந்த கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் செக்ரேஷன்ஸ் நடக்கிறதுனால சீபம் ஃபார்மேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இது நடக்கிறதுனால நமக்கு எந்த விதமான ஹெல்த் ரிலேட்டட் ஆபத்தும் இது கிடையாது, ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது மாதிரி நடக்கும்போது வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஸ்கேல்பை கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர்ஃபால் ப்ராப்ளம் வராது, ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நமக்கு ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நமக்கு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் ஆனால் இதனால் வந்து நமக்கு இது எந்த டிசீஸோ இல்லை இன்ஃபெக்ஷனோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதனால் சில இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை நான் எப்படி அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அதை எப்படி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலான்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 months வந்து நீங்கள் வந்து நார்மல் கேர், ரொட்டீன் கேர் மட்டும் எடுத்தாவே போதும். ரொட்டீன் கேர்னால் என்னென்னா ஹேர் வாஷ் பண்ணுறது, ஓகே, ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது, ப்ராப்பராக ஆயில் வைக்கிறது, அது மட்டும் போதும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து 2-3 months மேலேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, தலையை எப்படி தொட்டுட்டு கை எடுத்தாவே கையில் என்ன மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல், ஆயிலினஸ் இருக்குது, கிரீசினஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. அதாவது உங்களுக்கு ஆயிலினஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு டைம் வந்து ஷாம்பு போட்டோம், ஒரு டைம் ஷாம்பு இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்பு இருக்குல்ல, அந்த கோம்பு வந்து ரொம்ப எஜ்ஜு வந்து ரொம்ப சாஃப்டான எஜ்ஜாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப் எஜ்ஜு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆயில் செக்ரீஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்கிற ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும், ஈஸியாகவே வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ரூட்லேருந்து ப்ளக் அவுட் ஆகிட்டு வரது வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஆயில் வந்து உள்ளே இருந்த ரூட்ஸ்லேருந்து ஆயில் செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில்னஸ் இருந்துட்டு ஈஸியாக ரூட்ஸ்லேருந்து ஆயில் ஹேர் வந்து ப்ளக் அவுட் ஆகிட்டு வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹார்டான இந்த முள் வந்து முள் மாதிரி இருக்க சீப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பெயின் சீப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீப்லாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டான சீப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் ஹேர் வாஷ் பண்ணிட்டு டவலில் துடைக்கும் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் துடைக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக நீங்கள் துடைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹேர் வந்து திருப்பி ரூட்ஸ்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 விஷயம், ஹேர் வாஷ் வந்து ரெகுலராக கண்டிப்பாக பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஆயில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வைக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. மினிமம் ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றது நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த சீபம் ஃபார்மேஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். எதனாலும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆயில் செக்ரீஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது, ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேர் வாஷ் ப்ராப்பராக எடுக்கலாம், ஒரு ஃபங்கல் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் வைக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. பிஃபோர் ஷாம்பு ஒரு 1 hour இல்லை 1 hour பிஃபோரோ நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதாவது ஆயில் போட்டுட்டு ஆயில் போய் ஒரு 1 hour 1 hour கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது தப்பே கிடையாது. இது வந்து ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்ஸ் வந்து கண்டிப்பாக போடலாம். இந்த பீட்ரூட் ஹேர் பேக்ஸு, அந்த கர்டு, எக் ஒயிட்ஸு, இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் நீங்கள் போடலாம்.
பட் ஆனா இந்த ஹேர் வந்து எனக்கு வந்து ஆயில்னஸ் இருக்கு, அதனால ஸ்கேல்ப் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல நீங்க எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்க அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ரொம்ப ட்ரை ஆகிட்டு அந்த சிபம் ஃபார்மேஷன் கம்ப்ளீட்டா செக்ரேஷன் ஸ்டாப் ஆகிட்டு ரொம்ப ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நிறைய ஸ்கேல்ப் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ட்ரை பண்ணீங்க, அந்த கேரை மட்டும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கு ஹேர் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு கிளாண்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டு கொஞ்சம் அதோட இதை வந்து ஜாஸ்தி பண்ணிடுது, ப்ரொடக்ஷனோட ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களாம் வாண்டடாக எதுவுமே இருக்கான்னு இது பண்ண தேவையில்லை. ப்ராப்பராக ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு எக்ஸசைஸ் வேணும் நம்மளுக்கு, அந்த எக்ஸசைஸ் அது மாதிரி ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்க ஆரம்பிக்கணும், டைமிங்க்கு ஃபுட் எடுக்கணும், ஸ்லீப் டைமிங் இருக்கணும், வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே போதும், இது நார்மலைஸ்ட் ஆகிடும். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை இதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் ஷாம்பூஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் கேர் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்டாக அந்த சிம்பம் ஃபார்மேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்காக வந்து நீங்கள் ஹேர் சலூனுக்கு போகும்போதோ இல்லை பார்லருக்கு போயோ இதை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கவே எடுக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரியாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஹெவி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஈவன் பால்னஸ் மாதிரி வரது கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓவர் ஆயில் செக்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைலில் சில விஷயத்தை கரெக்ட் பண்ணால் போதும். இந்த தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது அண்ட் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறது, அப்புறம் ஹேர் ரெகுலர் கேர்ஸ் இந்த மாதிரி கேர் பண்ணாவே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது ஒரு டிசீஸோ இல்லை இது ஒரு குறைபாடோ கிடையாது, இது நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். நமக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஸ்வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நடந்து போனால் வாக்கிங் போனாவோ இல்லைனா ரன்னிங் போனாவோ ஸ்வெட்டிங் ஆகும், எல்லாருக்குமே ஆகும். சில பேருக்கு வந்து ஜாஸ்தியாகும், சில பேருக்கு கம்மியாகும். ஸோ இப்போ ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட இன்கேஸ் நல்லா நிறைய ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு போய் குளிச்சிடணும். ஸோ நீங்களா அப்படி குளிக்காமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையே நம்ம உடம்புல பட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி இச்சிங் மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதிகமாக வந்து உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான கேர் மட்டும் எடுத்தால் போதும் தவிர அது ஒரு டிசீஸோ இல்லைன்னா அது ஒரு குறைபாடோ கிடையவே கிடையாது. நார்மலாக எல்லாரும் இருக்க மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கேர் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா ஹேர் கொஞ்சம் அந்த மாதிரி டைமில் வீக்காக இருக்கும். இந்த சீப்பு யூஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் பண்ணாவே போதும், வேறு எதுவுமே புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்காய் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற டவுட்ஸும் சில பேருக்கு இருக்குது. ஷேக்காய் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் ஷேக்காய் அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணி ஸ்கேல்ப் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷேக்காய் போடுங்க, அது நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள். வேறு எதுவும் புதுசாக இருக்குன்னு ட்ரை பண்ணவும் தேவையில்லை. இன்கேஸ் இது கூட உங்களுக்கு இச்சிங் ஸ்டார்ட் ஆகுது, தலை அரிக்கிற மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி நார்மல் ரெகுலர் எல்லாருமே எடுக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளும் வாழலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வந்து ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு கிடையாது, இது ப்ராப்ளமாக நிறைய பேர் சொல்கிறாங்க இது தப்பு இது மாதிரி தான் வழக்கையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரொட்டீன் கேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் போதும், ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம். இது ரிலேட்டாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் தான் இருக்குது, எனக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்குறேன். உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நான் கொடுக்குறேன், ப்ராப்ளம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.